Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம அரால்டைட் பத்தி பார்க்க போறோம். அரால்டைட்ன்றது ஒண்ணும் இல்ல, just கம்மு தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெண்டு மெட்டீரியல் ஒட்டறது யூஸ் பண்ணுவாங்க. மார்பிள், கிரானைட், செராமிக் மெட்டீரியல், பிவிசி மெட்டீரியல், இது எல்லாமே ஒட்டலாம். இப்போ இதை நாங்கள் எங்கள் சைட்டில் மார்பிள் ஒட்டுறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் வரும். ஒன்று வந்து அரால்டைட் எபாக்சி, இன்னொன்று இந்த ஒயிட் கலர் வந்து ஹார்ட்னர். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கலர் வரும். அரால்டைட் வந்து ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸில் இருக்கும், இது ஹார்ட்னர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இது கூட நாங்கள் ஒயிட் சிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒயிட் சிமெண்ட் எதுக்குன்னா, அது எங்களோட கலருக்கு வரணும். அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வரும். இது எங்கள் மார்பிள் கலருக்கு வரணுன்ட்டு அது கூட கொஞ்சம் நாங்கள் ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலக்கணும். இது மிக்ஸ் பண்ணி 1 hour யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும். இதுதான் எங்கள் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணியிருக்கு, இது வந்திருக்க கலரு. இதில் நாங்கள் ஒயிட் சிமெண்ட்டும் நார்மல் சிமெண்ட்டும் கலந்துருக்கோம், அதனால் கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். இது வந்து எங்கள் ஃப்ளோரிங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நாங்கள் எங்களோட ஜாயின்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். மார்பிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு கோட் பாலிஷ் போட்டிங்கன்னா நடுவில் சில கேப்ஸ்லாம் வரும். அந்த கேப்ஸை சீல் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ இந்த கோட்டிங் போட்டு இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சீல் ஆகிடும். தேங்க்யூ.